புதிய வேளாண் சட்டங்களால் தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று விவசாயிகள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்றும் இடைத்தரகர்கள் இன்றி விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியும் என்று பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். மிக மிக முக்கியமானது, நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதாவது விவசாயிகளிடம் நேரடியாக கான்ட்ராக்ட் முறையில் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது பெருநிறுவனங்கள் விவசாயிகளிடம் நேரடியாக வந்து பொருட்களை வாங்குவது, இது வந்து பாதுகாப்பான முறையில் நமக்கு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து விவசாய பொருட்கள் நம்ம வந்து விற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி விலை பொருளை நாங்கள் வந்து கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகும்போது யாரோ ஒரு 10 பேருக்கு தான் இடைத்தரகர் நின்று இந்த விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டில் தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போ பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம நினைச்சவங்கிட்ட விற்க முடியுது. நினைச்ச மாதிரி ஒரு தனியார் கம்பெனி அதெல்லாம் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு ஏற்ற விலையை கொடுக்க முடியுது. அவங்களால இடைத்தரகர் இல்லாமல் ஒவ்வொன்றும் நேரடியாக எங்களால் பயன்பெற முடியுது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய பிரதமர் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் வந்து நான் வந்து நல்ல பயனுள்ள முறையாக தான், அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏற்ப சட்டமாக என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு தானியம் கம்போ எல்லோ உள்ள ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம விலையை நம்மளே நிர்ணயிக்கிற மாதிரி டாக்ஸி எந்த இதுவும் கிடையாது. அதை வந்து நாம் வந்து நேரிலேயே வந்து நீங்கள் விலையை வச்சு விற்றுக்கலாம் அப்படிங்கிற இப்போ தற்காலிக இப்போ கொண்டு வந்த சட்டமாகும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.